மாதிரி படம் எடுக்கிறதுல வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னு டிசைட் பண்ணுறது தான். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு தனியாகவோ இல்லை ஒரு சின்ன டீமோ சேர்ந்து எடுக்கிற டெசிஷன். அதில் ஒரு கஷ்டமும் இல்லை, நம்ம உட்காந்து ரூமில் உட்காந்து பேசிட போகிறோம். அடுத்த ஈஸியான விஷயம் என்னென்னா, இதை அது கஷ்டம்தான், பட் இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி அது ஈஸி. சரி, இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படி அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா கன்வென்ஷனலாக இருக்கிற விஷயங்கள் இல்லாமல் இதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் அந்த அளவில் வந்து. பட் அது கூட கம்பேரிட்டிவ்லி ஈஸி, ஏதோ ஒரு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது, எல்லாம் ஈஸியாக. இந்த இப்படி ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து சில, இப்போ நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோம்னா அது வந்து யாரும் சொல்லி பண்ணல, யாராவது நீங்கள் போய் கஷ்டப்படுங்கன்னு சொல்லலை. வி வாண்டட் டு டெல் அ ஸ்டோரி லைக் திஸ், அதுக்காக நாங்கள் போய் ஃபிசிக்கலாக எக்ஸர்ட் பண்ணிட்டோம், மென்டலாக ப்ரெஷரைஸ் ஆகிட்டோம், எல்லாமே சரி. அது நம்மளாக வி அண்டர்வென்ட் டு மேக் சம்திங் லுக் ரியல் அண்ட் ஒர்க் அண்ட் ஹேப்பன். ஆனால் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு படம் வரும்போது அந்த படத்தை பேக் பண்ணணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட இந்த ஃபஸ்ட்டு ஷோ இன்டர்வெல்லையே வந்து மீடியாவிலேருந்து எங்களுக்கு எல்லா அவங்க ட்வீட் பண்ண ஆரம்பித்தாங்க, மெசேஜஸ் அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதுதான் வந்து இந்த மாதிரியான படங்களில் மிகப்பெரிய சேலஞ்ச், அண்ட் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு படத்தில் மீடியா அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு முடிவு எடுக்கிறதும் அதை அவங்க கொண்டாடுறதும், இதில் நிறைய குறைகள் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் 1000 குறைகள் இருக்குது, இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம், நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, சிஜி ஷார்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகாமலேயெல்லாம் கூட சில ஷார்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இந்த குறைகளெல்லாம் விட்டுட்டு இந்த கதை, இந்த படம் பேசுகின்ற கருப்பொருள், அதனுடைய இன்டென்ஷன், இந்த 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 டீம் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்றதை மட்டுமே இவாலுவேட் பண்ணி இந்த படத்தினுடைய குறைகளை எல்லாம் ஓரமாக வச்சுட்டு இது நல்ல படம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக மீடியாவில் எல்லா மீடியாவுமே இதை சப்போர்ட் பண்ணது இஸ் எங் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் ஃபஸ்ட்டுன்னு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் மக்கள் இதை ஏற்றுக்கிட்ட விதம், மக்கள் வந்து இது அவங்களுடைய அவங்களோடதான் அவங்க அதை ஃபீல் பண்ணது இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இடத்துலும் இந்த படத்துக்குள்ள இருக்கிற வலி வந்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணது, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணோம், அந்த வலியை அவர்களோட வலியாகவும் அதோடு சேர்ந்து இந்த இந்த அந்த அந்த வேர்ல்டுக்குள்ளே அவங்க தங்களை இம்மர்ஸ் பண்ணிட்டு இதை அவர்களுடைய படமாக கொண்டாடினதும் பார்த்து பெருமைப்படுறதும் வந்து எங்களுடைய நன்றிக்குரியது. நாங்கள் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த மீடியா அண்ட் ஃபார் த பீப்புள் டு ஹவ் அக்செப்டட் திஸ் ஃபில்ம் வித் சச் வார்ம்னஸ். மிகப்பெரிய நன்றி. அதுக்கு முன்னாடி வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கு சொல்லணும், அந்த தேங்க்ஸ் சொல்லணும். உதய் சார் பேசினாங்க, நான் ப்ரொடியூசர்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், உதய் சார் நல்லா இருக்குன்னு சொல்றது கூட ஓகே, செண்பகமூர்த்தி சார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருங்க. நான் நிஜமாவே கேட்டேன், நிஜமாவே சொன்னார், அவரே எனக்கு லைன்ல வந்தார், வந்து சார் சூப்பரா இருக்கு சார் அப்படின்னாரு. அதுவே கொஞ்சம் ஷாக்கா இருந்தது. அடுத்து ட்வீட் வேற போட்டாரு, அப்போ உண்மையிலேயே எங்களுக்கு ஆக்சுவலா ப்ரெஷர் ஆயிடுச்சு, ஐயோ இவர் இப்படி சொல்றாரு, இப்ப இது மெயின் ஸ்ட்ரீம்ல ஒர்க் ஆகணுமே அப்படின்றது ரொம்ப ப்ரெஷரா இருந்தது. இந்த மாதிரியான ஒரு ஒரு படம் வந்து கன்வென்ஷனல் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பேஸ்ல இல்லை, அதாவது டெம்ப்ளேட்டுக்குள்ள இல்லை. இதில் வந்து இந்த இந்த கதை நாயகன் வந்து ஒரு நல்லவன், நார்மலாக நம்ம கொஞ்ச நாள் ஆச்சு நல்லவர்களை கதை நாயகர்களை பார்த்து, ரொம்ப காலம் ஆயிடுச்சு, நாங்களே அப்படி பண்ணது கிடையாது. அப்போ ஒரு நல்லவனை கதை நாயகனாக பார்க்கும்போது அதை ஏற்றுக்கிறாங்கல்ல, ஐ திங்க் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கன்வென்ஷனுக்குள்ளே இருந்தாலும் டெம்ப்ளேட்டுக்குள்ளே எல்லாமல் இருந்தது. ஸோ இதை இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இதை பார்த்து இந்த இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை பார்க்கறதுக்கும் ஆவலாக இருக்கிறோம்னு சொல்ற மீடியாவுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. வி ஆர் ரியலி ரியலி கிரேட்ஃபுல். இந்த படத்தை நீங்க வரவேற்ற விதம், அக்செப்ட் பண்ண விதம், இந்த படத்தை பத்தி நீங்க பேசினது தான் அடுத்தடுத்து
நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் எங்களை வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான களங்களுக்கு போய் சில முக்கியமான கதைகள் சொல்கிறதுக்கும் ஊக்கத்தை கொடுக்குது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சாரி சார், இப்போ என்னை பற்றி புகழ்ந்து சொன்னீங்க, எனக்கு தெரியல சார். அன்னைக்கு தீராஸ் ஆஃபீஸ் அன்னைக்கு தீராஸ் நடந்துச்சு, இதே ராபர்ட் தான் கேட்டேன். எஸ் எஸ்என் கசில்லன்ட்டு போயிட்டாரு, இப்போ அதை புரிஞ்சுலண்ணே. நான் வெளில வந்து கேட்டால் சொல்லுங்கண்ணே. ஏன்னா இப்போ நீங்கள் தான் தலையத்தில் நிறைய ஆட்டினீங்கண்ணே, நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இங்கே வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும், பத்திரிக்கை நண்பர்களுக்கும், யூடியூப் நண்பர்களுக்கும், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஒரு படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லோரும் இப்படி பார்ப்போம், அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ரொம்ப ரேராக தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு எனக்கு என் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை தூக்கிட்டு போய் இவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட சேர்த்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஆக்குனதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நான் நன்றி சொல்கிறேன். எங்கள் புடி சார், நான் இனிமேல் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் கண்டிப்பாக எப்படி வெற்றி நான் சொல்லணும் அதே மாதிரி தானே நீங்கள் என்ன கண்டிப்பான, ஏன்னா என் லைஃப்பில் முக்கியமான ஆல்பத்தில் நீங்கள் இருக்கீங்க, இப்படி படத்தை கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணுற வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, எனக்கு இத்தனை கேமரா வர்றப்போ என்னையும் தனியாக ரெண்டு படம் இருக்க அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்த வாய்ப்பும் எங்கள் அண்ணன் கொடுத்த வாய்ப்பும் இதை நான் ஈஸியாக வேஸ்ட் பண்ணிட மாட்டேன்னு நினைக்கிறேனே. கண்டிப்பாக மேல்மருக்கு ரொம்ப நான் மனக்கடுவே நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிண்ணே மாமா, ஐ லவ் யூ மாமா. உனக்கு இருக்கிற அந்த பக்குவம் அதான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல இருக்க ஒன்று அணுகுமுறையும் உன்னை நடிப்பு மட்டும் இல்லை மாமா, யாராவது எந்த நேரத்தை எவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத ஒன்று வாங்கிட்டு கற்றுக்கிறேங்க மாமா, அது வேறு யாருக்குமே கற்றுக்க முடியாது மாமா. நீ ஸ்க்ரீனுக்குள்ளே வந்தும் அந்த ஷூட்டிங்ஸ் படத்தில் வந்தும் எனக்கு பதிலாக நம்ம இயக்குனர்கிட்ட நீ நன்றி சொன்ன விதமும், அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்ஸ் படத்தில் சரி எப்படி ஒரு சேப்பாட்டில் ஒரு கிரௌண்டுக்குள்ளே வந்து எப்படி ஒரு விராட் கோலி ஒரு டோனி இருக்கிறப்போ ஒரு புது பிளேயர் எப்படி ஆரஞ்சு கேப் போட்டு உள்ளே கூப்பிட்டு வரவேற்று பதர்த்தப்படாது அந்த பால் பிடிச்சா வரும், சரியா காலில் தான் இறக்குவேன், லைட்டை ஒதுங்கிடு கால் பின்னாடி பால் போயிடு, இந்த மூஞ்சிக்கு வந்து லைட் வரைங்க இப்படி தட்டி விட்டு ஆஃப் சைடில் போயிடும் அப்படி எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தான் மாமா. நீ எனக்கு ஒரு ஒரு இடத்துல நான் நடிக்கிறப்போ சூப்பராக சூப்பராக இங்கே இன்னைக்கே ஒரு ஹீரோ வந்து சக நடிக்கிற வந்து சூப்பர் 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 சொல்ல சார் நல்லா பண்ணாமல் இருந்தால் கூட நல்லா பண்ணிடுவாங்க, அதான் உண்மை சார். அதை சொல்லி 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 நல்ல என்கேஜாக பண்ணியிருந்தேன் மாமா. அது மட்டும் இல்லை மாமா, வெளியில் வந்து ஒரு ஆடியோ லான்ஸ் அப்போ கூட இன்றைக்கி எல்லாருமே அதை சொல்கிறாங்க, என் வீட்டில் சரி எல்லாருக்கும் அதை சொல்கிறாங்கண்ணே, அவ்வளோ ஒரு ஹீரோ அன்னைக்கு அவ்வளோ நேரம் பேச விட்டு உன்னை எல்லா திருமணிட்டு ரொம்ப அளவு பார்த்து பேச விட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து நீட்டாக ரெண்டே வார்த்தையில் பேசிட்டு ஏன்டா அவன் பேசினதுக்கு எடுக்க வேண்டாம் அவர் பேசுகிற மனசில் இருக்குது அப்படின்ட்டு நீ பேச முடியாது, நீ ரெண்டு நிமிஷம் பேசினாங்களே ஒட்டு மொத்த பேர் உங்களுக்கு வந்துடுவாங்க மாமா, அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் மாமா. ஆனால் அதுக்கு எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து ரைட் அவனுக்கான இதாக நல்லா இருக்கட்டும் அதுதான் மாமா, அதான் விஜய் சேர் தெரியும் மாமா, நீ எப்போதுமே நல்லா இருக்குன்னு மாமா, ரொம்ப நன்றி மாமா, ரொம்ப சந்தோஷம் பவானே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பவானே, உங்களோட ஒர்க் பண்ணது நம்ம எங்கள் டீம் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. எல்லோரும் கேட்டாங்க ஃபஸ்ட்டு வெற்றி நம்மளுக்கு ஸ்டூடியம் போகிறப்ப என்ன வெற்றி டுவெல்த்துக்கு எப்படி எக்ஸாம் எழுத போகிறப்படியே பாத்திரா கவனம்டா கவனம் பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தேவை வெற்றி சாப்பிட்றோம்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு பார்த்து கவனம் கவனம் என்ன அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, சரி போக போக சூப்பர் சூப்பர் பார்த்து கவனமாக இருந்து கவனமாக இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு போக போக போ அப்புறம் என்ன எத்தனை நாள் இருக்குது எக்ஸாம்னா முடியலையா இருக்குங்க, இன்னைக்கு 20 நாள் இருக்குது, ஆ சரி சரி, அதுக்கு குறைச்சதுக்கு அப்புறம் எத்தனை நாள் இருக்குது 20 நாள் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களே சொல்ல ஆரம்பித்தாங்க எத்தனை நாள் இருக்குது, இன்னைக்கு 20 நாள் தானே இல்லை 10 நாள் தானே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, அது எல்லாமே ஜாலியாக கண்டக்ட் பண்ணுவாங்க, என் வீட்டிலோட கேட்டிருக்காங்க அந்த இன்னைக்கு தான் தெரிஞ்சு எத்தனை நாள் முக்கியம் எத்தனை நாள் படம் எடுக்க முக்கியம் இல்லை படம் எப்படி வருதுன்றதான் முக்கியம். ஸோ இன்னைக்கு அது மிகப்பெரிய இதாக இருந்துச்சு, அப்படி ஒரு படமாக வந்துருச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே, தேங்க்யூண்ணே தேங்க்யூண்ணே வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த படம் வந்ததுலேருந்து என்னை கூப்பிடுறதே பாப்பா தமிழரசி அப்படின்னு மாறிடுச்சு, அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அழகாக போய் மனசில் சேர்ந்துருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க வெற்றி சார் தான் காரணம், அதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ தேங்க்யூ சார், சூரி சாருக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் பெரிய நன்றி எனக்கு கொடுத்த சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டு, இதில் நினச்ச ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய நன்றி, சேத்தன் சார், ராஜன் மேனன் சார், கௌதம் மேனன் சார், சந்திரா மேம் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ், இளையராஜா சாருக்கு பெரிய நன்றி, எல்ஜெட் குமார் சாருக்கு பெரிய தேங்க்ஸ், அண்ட் வேல்ராஜ் சார், எடிட்டர் ராமர் சார், அப்புறமா வந்து
ஜாக்கி சார் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ராவும் பார்க்கணுமா இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணாங்க, அதை கண் கூட பார்த்தேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ராபர்ட் சார் ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் தான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஸோ தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு பெரிய தேங்க்ஸ், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் அப்ரிசியேஷன் வந்து எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சில படங்களில் இருக்கிறதே பெருமை, அப்படிப்பட்ட படம் இந்த படம். கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கிறதே பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். நன்றி, தேங்க்யூ. வணக்கம். அது எப்பவுமே வந்து சினிமாவில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா வந்து வெற்றி படத்தில் இருக்கணும், வெற்றி படத்துலையும் இருக்கணும். அண்ட் அந்த வெற்றி படத்தில் நல்ல ஒரு ரீச் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும், அதுதான் ஒரு ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. நான் இத்தனை வருஷமாக வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணி சோர்ந்து போய் சரி லாஸ்ட் ஸ்ட்ரா, மூழ்கிட்டு இருக்கிறவனுக்கு லாஸ்ட் ஸ்ட்ரா ஒன்று கிடச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்த காலத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கல்விக்குமார் சார், உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். தேங்க்யூ வெரி மச். அண்ட் சாரி ப்ரோ, சேது சார், சார் சூப்பராக நடிச்சிருக்கீங்க சார். அண்ட் மற்ற எல்லா பவானி ஸ்ரீ, ஆரியன் ரமேஷ் சார், வேல்ராஜ் சார், ஜாக்கி சார், தேங்க்யூ ஸோ மச். கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்டுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படம் எனக்கு கிடைக்கிறது காரணமாக அந்த வெற்றி சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த படம் வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட், இதை வந்து கரெக்டாக போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகிற மாதிரி பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப தேங்க்யூ. எல்ரன் சார் தேங்க்யூ வெரி மச் சார். படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ், மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ. இத்தனை வருஷத்தில் சார் கூட சேர்ந்து நம்ம முதல் முதல்ல சாரோட படத்தில் நான் நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அனைவருக்கும் நன்றி, குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் நன்றி, டீமில் இருக்க அனைவருக்கும் என்னுடைய மனபார்வை நன்றி. தேங்க்ஸ் அண்ணா. வெற்றிமாறன் அப்படின்னாலே ஸ்கூல்லேருந்து ஒரு கிரேஸ். ஸோ லைக் வி ப்ரெஷர்டம், வீட்டில் பேசி வாங்க படத்தை நம்ம தான் பண்ணணும் சார் மூவி அப்படின்னு. தேங்க்யூ. ரொம்ப எமோஷ்னலான வெற்றி எனக்கு, ஏன்னா ஒரு இடைவெளிக்கு அப்புறம் வர்றோம், நல்ல படம் கொடுக்கணுன்ட்டு ஒரு திங்க் பண்ணி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணணும் அப்படின்ட்டு வர்றோம். வரும்போது முதல்ல வெற்றி சார் வந்து எனக்கு வந்து முதல்ல படம் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய படம், அவங்க டீம் மொத்த ஆக்டர் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அவங்க எல்லாருக்குமே என்னோடய நன்றி. ஏன்னா அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்றது கூட இருந்து பார்த்துருந்தேன். இன்னும் சில டெக்னீஷியன்ஸ் இந்த ஃபைனல் ஒர்க் பண்ணவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, இன்னும் அவங்க ஹாஸ்பிட்டலெலாம் இருக்கிறாங்க இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்னோடய நன்றி. இந்த படத்தில் வெற்றி மாற டீமில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னோடய நன்றி. அண்டு இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவில் இருக்கிற ஒரு ஜோனல் இருக்கிற படம் கிடையாது, அதனால் எனக்கு ரொம்ப ஒரு பதட்டம் இருந்தது உண்மை. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நாட் ஃபினான்ஷியல் என்றால் படம் ஜெயிக்கணும், ஒரு கேப்பில் வர்றோம். ஸோ அதுக்கு வந்து ப்ரெஸ், மீடியா, ரிவ்யூவர்ஸ், உங்களோட சப்போர்ட், அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த ஃபஸ்ட்டு ஷோவில் நாங்கள் உட்காந்துருக்கும்போது இருந்த டென்ஷன், இன்டர்வல் பிளாக் வரும்போது உங்கள்கிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் வே எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நிதானத்துக்கு ரிவைவ் ஆனது. இதெல்லாம் நினைக்கும்போது உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப தலைவணி. அண்டு இதுக்கு மேலே வந்து இந்த வெற்றியை வந்து அப்படியே உள்வாங்கிட்டு கண்ணியமாகவும் பொறுப்போடையும் நான் படம் பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்கள் எல்லாரும் சொன்னேன். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண
டிஸ்ட்ரிபியூட் பண்ண என்னோடய எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ரெட் ஜெயின்ட் ஃபஸ்ட்டு ஹோப் கொடுத்தாங்க படம் பார்த்துட்டு, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆட்ஸு, எங்களோட இந்த படத்துக்கு ஆட் பண்ணவங்க எல்லாம், பேனர்ஸ் எல்லாருக்குமே, யார் யாரும் இந்த படத்தில் கூடயே இருந்து ஒர்க் பண்ணாங்களோ, யாராவது மிஸ் பண்ணியிருந்தாலும், அவங்க எல்லாருக்குமே என்னோடய நன்றி.